இந்தியா வெர்சஸ் வங்கதேசம் இரண்டாவது டெஸ்ட் போட்டி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் T20 விளையாடிய விராட் கோலி, வங்கதேசம் பரிதாப தோல்வி. முச்சதம் விளாசிய விராட் கோலி. அதாவது இந்திய அணியானது தற்போது வங்கதேசம் அணியுடனான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற சூழலில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது நாளைய தினம் நடைபெறவுள்ளது. ஒயிட் வாஷ் செய்ய வேண்டும் என்பதால் கடைசி கட்ட பயிற்சிகளில் இந்திய அணி வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வங்கதேச தொடரில்தான் ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்தியாவின் முன்னணி வீரர்கள் அடுத்தடுத்து விலகினார்கள். ஒருபுறம் ரோஹித் சர்மா, நவ்தீப் சைனி, ஜடேஜா, முகமது சமி, சர்துல் தாகூர் போன்ற வீரர்கள் காயம் காரணமாக வெளியேறினார்கள். மற்றொரு புறம் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், இசான் கிசான், ஜான்ஜு சாம்சன், யஸ்வந்தர் சாகல் போன்றோர் ஓய்விலிருந்து வருகின்றனர். அதே போல நாளைய தினம் இந்தியா வெர்சஸ் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது நடைபெறவுள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக தொடர்ந்து பயிற்சி போட்டிகளிலும் இந்த இரு நாட்டு வீரர்களும் விளையாடி வருகிறார்கள். அதிலும் இந்த பயிற்சி போட்டி என்பது குறைந்தது 50 ஓவர் போட்டியாக நடைபெற்றும் வருகிறது. அதில் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் டாஸை வென்ற வங்கதேச அணியானது கெத்தாக பவுலிங்கை தேர்வு செய்ய அதன்பின் களமிறங்கிய இந்திய அணியில் ஓபனராக களமிறங்கிய புஜரா, சப்மன் கில் ஆகியோர் அதிரடி காட்டினார்கள். புஜரா 43 ரன்களுக்கு அவுட்டாக அதன்பின் வந்த நம்ம விராட் கோலியோ வேற லெவலான சம்பவத்தையும் செய்துள்ளார். அதில் இவர் வந்தது முதல் அதிரடி காட்டி 154 பந்துகளில் 308 ரன்களை அடித்து முச்சதத்தையும் பூர்த்தி செய்தார். இதில் 18 சிக்ஸர்களும் 22 பவுண்டரிகளும் அடங்கும். இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் 412 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இந்திய அணி இழந்தது. அதன் பின் 413 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணியானது தொடக்க வீரர்கள் சிறப்பாக விளையாடினாலும் முதல் விக்கெட்டிற்கு 152 ரன்களையும் சேர்த்தார்கள். அதன் பின் வந்த வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனால் 45.4 ஓவர்களின் முடிவில் 282 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் 130 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியானது அபார வெற்றியையும் பெற்றது. அதே போல இந்திய அணி சார்பில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளும், அஸ்வின் 3 விக்கெட்டுகளும், முகமது ஜிராஜ், அக்சர் பட்டேல், உமேஷ் யாதவ் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள். மேலும் விராட் கோலியின் இந்த முச்சதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.